ஓம் சாந்தி. 9/3/2015 காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, உங்களுக்கு ஞானத்தினால் நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கிறது. நீங்கள் உங்களுடைய 84 பிறவிகள் நிராகாரர் மற்றும் சாக்கார தந்தையை அறிந்திருக்கிறீர்கள். அலைந்து திரிவது முடிந்துவிட்டது. கேள்வி: ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என ஏன் பாடப்பட்டிருக்கிறது? பதில்: ஏனென்றால் பிராமணர்களாகிய நீங்கள் அனைத்திலிருந்தும் விடுபடக்கூடிய வழியை அவர் கொடுக்கின்றார். உங்கள் அனைவருடைய வழி ஒரே வழியாகிவிட்டது. 2. ஈஸ்வர்தான் அனைவருக்கும் சத்கதி அளிக்கிறார். பூஜாரியிலிருந்து பூஜைக்குரியவர் ஆக்குகிறார். ஆகவே அவருடைய வழி தனிப்பட்டதாகும். குழந்தைகளாகிய உங்களை தவிர வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஓம் சாந்தி. குழந்தைகளுக்கு ஒருவேளை உடல்நிலை சரியில்லை என்றால் இங்கேயே தூங்குங்கள் என்று பாபா கூறுவார் என குழந்தைகளுக்கு தெரியும். இதில் எந்த தடையும் இல்லை. ஏனென்றால் செல்லமான குழந்தைகள், அதாவது 5000 வருடங்களுக்கு பிறகு மீண்டும் வந்து சந்திக்கின்றனர். யாரை சந்திக்கின்றனர்? எல்லையற்ற தந்தையை. நாம் எல்லையற்ற தந்தையை சந்திக்கின்றோம் என்ற நிச்சயம் இருக்கிறது. ஏனென்றால் ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தை, இன்னொருவர் எல்லைக்கப்பாற்பட்ட தந்தை என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். துக்கத்தில் அனைவரும் எல்லையற்ற தந்தையை நினைக்கிறார்கள். சத்யுகத்தில் ஒரேயொரு லௌகீக தந்தையை நினைக்கிறார்கள். ஏனென்றால் அது சுகதாமமாகும். இந்த உலகத்தில் பிறப்பு கொடுத்தவருக்கு லௌகீக தந்தை என கூறப்படுகிறது. பாரலௌகீக தந்தை வந்து ஒரு முறைதான் உங்களை தன்னுடையவராக மாற்றுகிறார். நீங்கள் பாபாவுடன் அமரலோகத்தில் இருக்கிறீர்கள். அதற்கு பரலோகம் பரந்தாமம் என கூறப்படுகிறது. அது அனைத்தையும் கடந்த இடமாகும். சொர்க்கத்தை அனைத்தையும் கடந்தது என கூற முடியாது. இங்கேதான் சொர்க்கமும் நரகமும் இருக்கிறது. புது உலகிற்கு சொர்க்கம், பழைய உலகிற்கு நரகம் என்று பெயர். இப்போது இது பதீத உலகமாகும். ஓ பதீத பாவனா, வாருங்கள் என அழைக்கிறார்கள். சத்யுகத்தில் இவ்வாறு கூற மாட்டார்கள். ராவணராஜ்யம் ஆரம்பமானதும் அழைக்கிறார்கள். இதற்கு 5 விஹாரங்களின் ராஜ்யம் என கூறுகிறார்கள். சத்யுகம் நிர்விகாரி ராஜ்யமாகும். பாரதத்திற்கு எவ்வளவு உயர்ந்த மகிமைகள் இருக்கிறது. ஆனால் விஹாரியாக இருக்கும் காரணத்தினால் பாரதத்தின் மகிமை பற்றி தெரியவில்லை. பாரதம் சம்பூர்ண நிர்விகாரியாக இருந்தது. அப்போது இந்த லக்ஷ்மி நாராயணர் ஆட்சி செய்தனர். இப்போது அந்த ராஜ்யம் இல்லை. அந்த ராஜ்யம் எங்கே சென்றது? இது கல்புத்தி உடையவர்களுக்கு தெரிவதில்லை. மற்ற அனைவரும் அவரவர் தர்மஸ்தாபகர்களை அறிந்திருக்கிறார்கள். ஒரேயொரு பாரதவாசிகள் தனது தர்மத்தையும் அறியவில்லை, தர்மஸ்தாபகர்களையும் அறியவில்லை. மற்ற தர்மத்தினர் தனது தர்மத்தை அறிந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீண்டும் எப்போது ஸ்தாபனை செய்ய வருவார்கள் என்பதை அறியவில்லை. சீக்கியர்களுக்கு கூட நம்முடைய சீக்கிய தர்மம் முதலில் இல்லை என தெரியவில்லை. குருநானக் வந்து நிறுவினார் என்றால் சுகதாமத்தில் இருக்க முடியாது. குருநானக் வந்து ஸ்தாபனை செய்கிறார். ஏனென்றால் உலகத்தின் வரலாறு புவியல் திரும்ப நடக்கிறது. முதலில் கிறிஸ்துவ தர்மம் கூட கிடையாது, பிறகு ஸ்தாபனமாகியது. முதலில் புது உலகம் இருந்தது, ஒரு தர்மம் இருந்தது. பாரதவாசிகளாகிய நீங்கள் மட்டும்தான் இருந்தீர்கள். ஒரு தர்மம்தான் இருந்தது. பிறகு நீங்கள் 84 பிறவிகள் எடுத்து எடுத்து நாம் தேவதையாக இருந்தோம் என்பதை மறந்துவிட்டீர்கள். நாமே மீண்டும் 84 பிறவைகளை எடுக்கின்றோம்.
நீங்கள் உங்களுடைய பிறவிகளை பற்றி அறியவில்லை, நானே தெரிவிக்கிறேன் என பாபா கூறுகின்றார். அரைக்கல்பம் ராமராஜ்யம் இருந்தது, பிறகு இராவணராஜ்யம் ஆரம்பமாகிவிட்டது. முதலில் சூரிய வம்சம் இருந்தது, பிறகு சந்திர வம்சத்தின் இராமராஜ்யம் இருந்தது. சூரிய வம்சத்தில் லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருந்தது. யார் சூரிய வம்சத்தின் லக்ஷ்மி நாராயணனாக இருந்தனரோ அவர்களை 84 பிறவிகள் எடுத்து இப்போது இராவணனின் வம்சமாக மாறியிருக்கின்றனர். முன்பு புண்ணிய ஆத்மாக்களின் வம்சம் இருந்தது, இப்போது பாவ ஆத்மாக்களின் வம்சம் ஆகிவிட்டது. 84 பிறவைகள் எடுக்கின்றனர், அவர்களும் 84 லட்சம் என கூறுகின்றனர். இப்போது 84 லட்சம் என யார் சிந்திப்பார்கள்? ஆகவே யாரும் சிந்திப்பவில்லை. இப்போது நீங்கள் பாபா முன்பு அமர்ந்திருக்கிறீர்கள். நிராகார தந்தை மற்றும் சாக்கார தந்தை இருவருமே பாரதத்தில் பிரசித்தமானவர்கள் என்பதை பாபா உங்களுக்கு புரிய வைத்திருக்கிறார். பாடுகிறார்கள், ஆனால் பாபாவை தெரிந்து கொள்ளவில்லை. அறியாமை தூக்கத்தில் தூங்கிக் கொண்டிருக்கின்றனர். ஞானத்தினால் விழிப்புணர்வு ஏற்படுகிறது. வெளிச்சத்தில் மனிதர்கள் மோதிக்கொள்வதில்லை, இருளில்தான் விழுகின்றனர். பாரதவாசிகள் பூஜைக்குரியவராக இருந்தனர், இப்போது பூஜாரி ஆகிவிட்டனர். லக்ஷ்மி நாராயணன் பூஜைக்குரியவராக இருந்தனர் அல்லவா? யாருடைய பூஜை செய்வார்கள்? தனது சித்திரத்தையே வைத்து தனது பூஜையை செய்ய மாட்டார்கள். அவ்வாறு நடக்காது. நாம் தான் பூஜைக்குரியவராக இருந்தோம், எப்படி பூஜாரி ஆகிவிட்டோம் என குழந்தைகள் அறிகிறீர்கள். இந்த விஷயங்களை வேறு யாரும் புரிந்து கொள்ள முடியாது. ஆகவேதான் ஈஸ்வரனின் வழி தனிப்பட்டது என கூறுகிறார்கள். இதையும் பாபாதான் புரிய வைக்கிறார். இப்போது பாபா இந்த முழு உலகத்திலிருந்தும் தனிப்பட்ட வழியை கொடுத்திருக்கிறார் என குழந்தைகள் அறிகிறீர்கள். உலகம் முழுவதிலும் பல வழிகள் இருக்கின்றன. இங்கே பிராமணர்களாகிய உங்களுடையது ஒரு வழியே. ஈஸ்வரனுடைய வழியும் கதியும் தனி. கதி என்றால் சத்கதி. சத்கதியை அளிக்கும் வள்ளல் ஒரு தந்தைதான். அனைவருக்கும் சத்கதி வழங்கும் வள்ளல் ராமர் என பாடுகிறார்கள். ஆனால் யாரை ராமர் என்று கூறுகிறோம் என தெரியவில்லை. எங்கே பார்த்தாலும் ராமரே ராமர் இருக்கிறார் என கூறுகிறார்கள். இதற்கு அறியாமை இருள் என்று பெயர். இருளில் துக்கம் இருக்கிறது, வெளிச்சத்தில் சுகம் இருக்கிறது. இருளில்தான் அழைக்கிறார்கள் அல்லவா? வழிபடுகிறார்கள் என்றால் பாபாவை அழைக்கிறார்கள் அல்லவா? பிச்சை கேட்கிறார்கள் அல்லவா? தேவதைகளின் கோவிலுக்கு செல்லுதல் பிச்சை எடுப்பது போல் அல்லவா? சத்யுகத்தில் பிச்சை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பிச்சைக்காரர்களுக்கு ஒன்றும் இல்லாத ஏழை என்று கூறப்படுகிறது. சத்யுகத்தில் நீங்கள் எவ்வளவு பணக்காரர்களாக இருந்தீர்கள், அவர்களுக்கு செல்வந்தர்கள் என்று பெயர். பாரதம் இப்போது ஏழையாகிவிட்டது. இதையும் யாரும் புரிந்து கொள்ளவில்லை. கல்பத்தின் ஆயுள் தவறுதலாக எழுதியதால் மனிதர்களின் தலை திரும்பிவிட்டது. பாபா மிகவும் அன்போடு புரிய வைக்கின்றார். போன கல்பத்தில் கூட குழந்தைகளுக்கு புரிய வைத்தார். பதித்த பாவனர் தந்தையாகிய என்னை நினைத்தால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். எப்படி பதித்தமாகியிருக்கிறீர்கள்! விகாரங்களின் அழுக்கு படிந்திருக்கிறது, அனைத்து மனிதர்களுக்குள்ளும் துருப்பிடித்திருக்கிறது. இப்போது அந்த துருவை எப்படி நீக்குவது? என்னை நினையுங்கள். தேக உணர்வை விட்டு ஆத்ம உணர்வுடையவராக ஆகுங்கள். தன்னை ஆத்மா என உணருங்கள். முதலில் நீங்கள் ஆத்மா, பிறகு ஷரீரத்தை எடுக்கிறீர்கள். ஆத்மா அழிவற்றது, ஷரீரம் மரணத்தை அடைகிறது. சத்யுகத்திற்கு அமரலோகம் என்று பெயர்.
கலியுகத்திற்கு மரணலோகம் என்று பெயர். முதலில் அமரலோகம் இருந்தது. பிறகு எப்படி மரணலோகமாகியது என்பது உலகத்தில் யாருக்கும் தெரியவில்லை. அமரலோகம் என்றால் அகால மரணம் கிடையாது. அங்கே நீண்ட ஆயுள் இருக்கிறது. அது பரிசுத்தமான உலகமாகும். நீங்கள் ராஜரிஷி, தூய்மையானவர்களுக்கு ரிஷி என்று கூறப்படுகிறது. உங்களை தூய்மையாக யார் மாற்றியது? அவர்களை சங்கராச்சாரியர் மாற்றுகிறார். உங்களை சிவாச்சாரியர் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இவர் எதையும் படிக்கவில்லை. இவர் மூலமாக சுபாபா வந்து உங்களை படிக்க வைக்கின்றார். சங்கராச்சாரியர் கர்ப்பத்தின் மூலமாக பிறவி எடுத்தார். யாரும் மேலிருந்து அவதாரம் எடுக்கவில்லை. பாபா இவருக்குள் பிரவேசம் செய்கிறார், வருகிறார், போகிறார், அதிபதியாக இருக்கிறார். யாருக்குள் வேண்டுமோ அவருக்குள் செல்ல முடியும். யாருக்காவது நன்மை செய்வதற்காக நான் நுழைகிறேன் என பாபா புரிய வைக்கிறார். பதீத உடலில்தான் வருகிறேன் அல்லவா, பலருக்கு நன்மை செய்கிறேன். மாயா ஒன்றும் சாதாரணமானதல்ல. குழந்தைகளுக்கு புரிய வைத்திருக்கிறார். ஒரு சில நேரங்களில் தியானத்தில் மாயை நுழைந்து தவறுதலாக பேச வைக்கிறது. ஆகவே குழந்தைகள் கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்குள் மாயை நுழைந்து விட்டால் நான் சிவன், நான் இன்னார் என கூறுகின்றனர். மாயை பெரிய சைத்தானாகும். புத்திசாலி குழந்தைகள் யாருடைய பிரவேசம் என நன்கு புரிந்து கொள்வார்கள். அவருக்கான சரீரம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது அல்லவா, பிறகு மற்றவர்களுடையதை நாம் ஏன் கேட்க வேண்டும்? ஒருவேளை கேட்கிறீர்கள் என்றால் இந்த விஷயம் சரியா தவறா என பாபாவை கேளுங்கள். பாபா உடனடியாக புரிய வைப்பார். பல பிராமணிகள் கூட இந்த விஷயங்களை இது என்ன என்று புரிந்து கொள்ள முடியாது. ஒரு சிலர் அடிக்கவும் செய்கிறார்கள், திட்டவும் கூட செய்கின்றனர். இப்படியும் சிலருக்குள் நுழைந்து விடுகிறது. இப்போது பாபா திட்டமாட்டார். இந்த விஷயங்களை பல குழந்தைகள் புரிந்து கொள்ள முடியவில்லை. முதல் ரகமான குழந்தைகள் கூட அவ்வப்போது மறந்து போகிறார்கள். அனைத்து விஷயங்களையும் கேட்க வேண்டும். ஏனென்றால் பலருக்குள் மாயை பிரவேசமாகிறது. பிறகு தியானத்தில் சென்று என்னென்ன பேசிக்கொண்டிருக்கிறார்கள், இதில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு முழுமையாக செய்திகளை கொடுக்க வேண்டும். இவருக்குள் மம்மா வந்திருக்கிறார், இவருக்குள் பாபா வந்திருக்கிறார் என்பது போன்ற விஷயங்களை விட்டுவிட்டு பாபாவின் ஒரே கட்டளை, அவரை மட்டும் நினையுங்கள். அப்பாவையும் சிருஷ்டி சக்கரத்தையும் நினையுங்கள். படைக்கக்கூடிய மற்றும் படைப்பினை நினைப்பவர்களின் முகம்தான் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும். நிறைய பேர் நினைப்பதே இல்லை. கர்ம பந்தனம் நிறைய இருக்கிறது. எல்லையற்ற தந்தை கிடைத்துவிட்டார். அவர் என்னை நினையுங்கள் என கூறுகிறார். பிறகு ஏன் அவரை நினைக்கக்கூடாது என விவேகம் கூறுகிறது. எதுவாக இருந்தாலும் தந்தையை கேளுங்கள். கர்மபோகம் கூட இப்போது இருக்கிறதல்லவா என பாபா புரிய வைப்பார். கர்மாதீத் நிலையை அடைந்துவிட்டால் நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். அதுவரை ஏதாவது நடந்து கொண்டிருக்கிறது. எலிக்கு திண்டாட்டம், பூனைக்கு கொண்டாட்டம் என்பதை கூட அறிவீர்கள். அழிவு வரத்தான் போகிறது. நீங்கள் ஃபரிஷ்தா ஆகிறீர்கள். இன்னும் சில நாட்களில் இந்த உலகில் இருப்பீர்கள். பிறகு குழந்தைங்களாகிய உங்களுக்கு இந்த ஸ்தூல உலகம் பிடிக்காது. சூக்ஷ்ம வத்தனம் மற்றும் மூல வத்தனம்தான் பிடிக்கும். சூக்ஷ்ம வத்தன வாசிகளுக்கு ஃபரிஷ்தா என்று பெயர். நீங்கள் கர்மாதீத் நிலையை அடையும் போது கொஞ்சம் காலத்திற்கு அவ்வாறு நுழைகிறீர்கள். சூக்ஷ்ம வத்தனத்தில் எலும்பு தசை கிடையாது. எலும்பு தசை இல்லை என்றால் என்ன இருக்கும்? வெறும் சூக்ஷ்ம உடல் இருக்கும். நிராகாரர் ஆகிவிடுவார்கள் என்பது இல்லை. சூக்ஷ்ம ஆகார உடல் இருக்கிறது.
அங்கே சைகை மொழி நடக்கிறது. ஆத்மா சப்தத்திலிருந்து விடுபடுகிறது. அதற்கு சூட்சமவத்தனம் என்று பெயர். சூட்சமமான சப்தம் உருவாகிறது. இங்கே பேசுகிறார்கள், பிறகு சைகை, பிறகு அமைதி. இங்கே பேச்சு நிகழ்கிறது. இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகத்தின் பாகமாகும். அங்கே அமைதி இருக்கிறது. அதுவோ சைகை, இதுவோ பேச்சின் உலகமாகும். இந்த மூன்று லோகங்களையும் நினைக்கக்கூடியவர்கள் ஒரு சிலரே இருப்பார்கள். குழந்தைகளே, தண்டனையிலிருந்து தப்பிப்பதற்காக குறைந்ததிலும் குறைந்தது 8 மணி நேரம் கர்மயோகி ஆகி கர்மம் செய்யுங்கள். 8 மணி நேரம் ஓய்விடுங்கள். மற்றும் 8 மணி நேரம் தன்மையை நினையுங்கள் என பாபா புரிய வைக்கின்றார். இந்த பயிற்சியினால் நீங்கள் தூய்மையாகி விடுவீர்கள். அதை தன்மையின் நினைவு என்று கூற முடியாது. நாம் பாபாவின் குழந்தைகள் அல்லவா? பிறகு என்ன நினைப்பது என்று நினைக்காதீர்கள். இல்லை, என்னை அங்கு நினையுங்கள் என பாபா கூறுகின்றார். தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினையுங்கள். யோக பலத்தினால் தூய்மையாகாதவரை அங்கே போக முடியாது. இல்லை என்றால் தண்டனை அடைந்து போக வேண்டும். சூட்சமவத்தனம் மூலவத்தனத்திற்கு போக வேண்டும். பிறகு சொர்க்கத்திற்கு வர வேண்டும். இன்னும் போக போக செய்தித்தாள்களில் வெளிவரும். இப்போது நிறைய நேரம் இருக்கிறது என பாபா புரிய வைத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. தெற்கு, வடக்கு, கிழக்கு, மேற்கு என எவ்வளவு பாரதத்தில் இருக்கிறது. இப்போது செய்தித்தாள்கள் மூலமாகத்தான் ஒளி எழும். என்னை நினைத்தால் உங்களின் பாவங்கள் விலகும் என பாபா கூறுகிறார். ஓ பதித்த பாவனா, விடுவிப்பவரே, எங்களை துக்கத்திலிருந்து விடுவியுங்கள் என அழைக்கிறார்கள். நாடகத்தின்படி உலகம் அழிய வேண்டும் என குழந்தைகள் புரிந்து கொள்கிறார்கள். இந்த சண்டைக்கு பிறகு அமைதிமயமாகிவிடும், சுகதாமமாகிவிடும். அனைத்தும் உள்ளுக்குள் போய்விடும். சத்யுகத்தில் ஒரு தர்மம்தான் இருக்கிறது. கலியுகத்தில் பல தர்மங்கள் இருக்கிறது. இதை யார் வேண்டுமானாலும் புரிந்து கொள்ளலாம். முதன் முதலில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் இருந்தது. சூரிய வம்சம் இருந்தபோது சந்திர வம்சம் இல்லை. பிறகு சந்திர வம்சம் தோன்றுகிறது. பிறகு இந்த தேவி தேவதா தர்மம் மறைந்து போகிறது. பிறகு மற்ற தர்மத்தினர் வருகிறார்கள். அவர்களுடைய அமைப்பு வளர்ச்சி அடையும் வரை தெரிவதில்லை. இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் சிருஷ்டியின் முதல் இடை கடையை புரிந்து கொள்கிறீர்கள். ஏன் இப்படியே பாரதவாசிகளை மட்டும் ஏன் காண்பித்துள்ளீர் என உங்களை கேட்பார்கள். இந்த விளையாட்டு பாரதத்தில்தான் என கூறுங்கள். அரைக்கல்பம் அவர்களுடைய பாட். பிறகு துவாபர் கலியுகத்தில் மற்ற தர்மங்கள் அனைத்தும் வருகின்றன. நாடக சக்கரத்தில் இந்த ஞானம் இருக்கிறது. நாடக சக்கரம் மிக மிக நன்றாக இருக்கிறது. சத்யுகம் திரேதா உயர்ந்த உலகம், துவாபர் கலியுகம் கீழான உலகம். இப்போது நீங்கள் சங்கமத்தில் இருக்கிறீர்கள். இது ஞான விஷயங்களாகும். இந்த 4 யுகங்களின் சக்கரம் எப்படி சுழல்கிறது என யாருக்கும் தெரியவில்லை. சத்யுகத்தில் இந்த லக்ஷ்மி நாராயணனின் ராஜ்யம் இருக்கிறது. சத்யுகத்திற்கு பிறகு திரேதா வரும். திரேதாவிற்கு பிறகு துவாபர் கலியுகம் வரும் என இவர்களுக்கு தெரியவில்லை. இங்கே கூட மனிதர்களுக்கு எதுவும் தெரியவில்லை. ஆனால் கூறுகிறார்கள், சக்கரம் எப்படி சுழல்கிறது என்பது யாருக்கும் தெரியவில்லை. ஆகவே முழு கீதையின் மீதும் கவனம் வையுங்கள் என பாபா புரிய வைக்கிறார். உண்மையான கீதையை கேட்பதால் சொர்க்கவாசி ஆகிறார்கள். இங்கே சிவ தந்தையே கூறுகின்றார். அங்கே மனிதர்கள் படிக்கிறார்கள். அனைவருக்கும் முன் இந்த கீதையை கூட நீங்கள் படிக்கிறீர்கள். பக்தியில் கூட முதன் முதலில்
நீங்கள் செல்கிறீர்கள் அல்லவா? சிவனின் பூஜாரியாக முதலில் நீங்கள் ஆகிறீர்கள். நீங்கள் முதன் முதலில் தூய்மையான ஒரு ஷிவ் பாபாவின் பூஜை செய்ய வேண்டியிருக்கிறது. சோம்நாத் கோவிலை கட்ட வேறு யாருக்கும் சக்தி கிடையாது. போர்டில் எத்தனை விதமான விஷயங்களை எழுதலாம். பாரதவாசிகள் உண்மையான கீதையை கேட்பதால் உண்மையான கண்டத்திற்கு அதிபதியாகலாம் என்று கூட எழுதலாம். நாம் உண்மையான கீதையை கேட்டு சொர்க்கவாசி ஆகிக் கொண்டிருக்கிறோம் என இப்போது குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொள்கிறீர்கள். நீங்கள் புரிய வைக்கும் போதும் ஆம் சரி என்கிறார்கள். பிறகு வெளியே சென்றதும் முடிந்தது. அங்கே கேட்டது அங்கேயே இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. படைப்பவர் மற்றும் படைப்பின் ஞானத்தை நினைத்து சதா மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். நினைவு யாத்திரையினால் தனது பழைய கர்ம பந்தனங்களை அழித்து கர்மாதீத நிலையை அடைய வேண்டும். 2. காட்சி தியானம் போன்றவைகளில் மாயை நிறைய நுழைகிறது. ஆகவே கவனமாக இருக்க வேண்டும். பாபாவிற்கு செய்திகளை கூறி ஆலோசனை பெற வேண்டும். எந்த தவறும் செய்யக்கூடாது. வரதானம்: உயர்ந்த பாவனையின் ஆதாரத்தினால் அனைவருக்கும் சாந்தி சக்தியின் கிரணங்களை கொடுக்கக்கூடிய விஸ்வ கல்யாணக்காரி ஆகுங்கள். பாபாவின் எண்ணங்கள் மற்றும் பேச்சில் கண்களில் எப்போதும் நன்மையின் பாவனை விருப்பம் இருப்பது போல குழந்தைகளின் எண்ணத்திலும் உலக நன்மைக்கான பாவனை விருப்பமும் நிறைந்திருக்கட்டும். எந்த காரியம் செய்தாலும் உலகத்தின் அனைத்து ஆத்மாக்களையும் முன்னால் கொண்டு வாருங்கள். மாஸ்டர் ஞான சூரியனாகி சுப பாவனை மற்றும் உயர்ந்த விருப்பத்தின் ஆதாரத்தினால் அமைதி மற்றும் சக்தியின் கிரணங்களை கொடுத்து கொண்டே இருந்தால் விஸ்வ கல்யாணக்காரி என்று கூறுவார்கள். ஆனால் அதற்கு அனைத்து பந்தனங்களிலிருந்தும் விடுபட்டு சுதந்திரமாகுங்கள். ஸ்லோகன்: நான் மற்றும் எனது என்பது தேக உணர்வின் வாசல்படி ஆகும். இப்போது இந்த வாசல்படியை மூடிவிடுங்கள். ஓம் சாந்தி.